ஹாய், இன்னைக்கு இப்போ நம்மளோட கெஸ்ட் இப்போ கொஞ்ச நேரத்துல இணைய போறார். சோ பாலாஜி அண்ணா தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்டா இணைஞ்சிருக்காரு. சோ பாலாஜி அண்ணா முன்னாடி பேசுறதுக்கு என்னால முடியுமான்னு தெரியல, ஏன்னா திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் சம் ஷோ. சோ பாலாஜி அண்ணா பத்தி அவர் நிறைய நிறைய டிவி ஷோஸ்ல ஆங்கரா இருந்து இப்போ வந்து சேனல் ஹெட்டாகவும் இருக்காரு. சோ அதை தவிர இல்லாம எக்கச்சக்கமான மியூசிஷியன்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு, எக்கச்சக்கமான ஆக்டர்ஸையும் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு, எவ்வளவோ எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ் லைவ் ஸ்டேஜஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை நான் பேட் பண்ண போறேன். ஸோ பிளீஸ் ஹலோ திரு, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் உங்களோட 24/7 இசை 24/7க்கு என்ன வாழ்த்துக்கள். மியூசிக் மிஸ் கலந்துக்கிட்டு கிராண்ட் ஃபினாலே வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். பிஃபோர் தட் உங்களுக்கு மியூசிக் பத்தி, மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்க லைஃப்ல, ஸோ அதை பத்தி ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து வீட்டுல எல்லாம் யாரும் பாட மாட்டாங்க, ஆனா எனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நானும் பாட மாட்டேன், பட் மியூசிக் பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நான் வந்து சூரியன் எஃப்எம்ல வந்து ரேடியோவில் ஆர்ஜியா இருந்தேன். சரியா, சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜியா இருந்தேன், அப்புறம் ஆஹான் ஒரு எஃப்எம்ல ஆர்ஜியா இருந்தேன். நானும் நம்ம இளையராஜா சார் இருக்காருல, அவர் டாக்டர் பவதாரனையும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணோம், ராஜாங்கன்னு ஒரு ஷோ பண்ணோம். அந்த ஷோ பெரிய ஹிட்டான ஒரு ஷோ. அந்த ஷோ ஹாய் பாலாஜி ப்ரோ, ஹாய் கார்த்திக், ஹாய் ஹாய் மகாதர்ஷினி, ஹாய் பாலாஜி, ஹாய் மகாதர்ஷினி அண்ட் கார்த்திக் எல்லாருக்கும் ஹாய். ஸோ அதுக்கப்புறம் ஆகாத ஒரு எஃப்எம் நானும் இளையராஜா சார் டாக்டர் பவதாரனையும் சேர்ந்து வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், ராஜாங்கம்னு பேரு. அது வந்து அடுத்து யாரோ பண்ணியிருக்காங்க, கோபால் கிருஷ், ஹாய் கோபால் கிருஷ், முஸ்தாக், ஹாய். அந்த ஷோல வந்து இளையராஜா அவர்களை பத்தி பல விஷயம் பேசுவோம். ஸோ நானும் பவதாரனையும் பேசும்போது இசைஞானி கூட ஒர்க் பண்ண பலரும், பிரபலமான திரைப்பட இசையமைப்பாளர்கள் அவங்களும் வருவாங்க, சிங்கர்ஸ் வருவாங்க, ஆக்டர்ஸ் வருவாங்க, ஹீரோயின்ஸ் வருவாங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க வருவாங்க. அதனால வந்து இசைஞானியை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ நிறைய மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதில் வந்து ஜானகி அம்மா ஆரம்பிச்சு சுஷிலாமா, எல்லாரீஸ்வரி அம்மா, வாணிஜியாராம் அம்மா, அப்புறம் எஸ்பிபி சார், மனு சார், சித்ரா அவர்கள் எல்லாருமே சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது, எல்லா இயக்குநரும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் புதிய தலைமுறையில் வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன், சினிமா 360 டிகிரி. ஆமாம், அது பயங்கர பாப்புலரான ஷோ. அதில் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்திலேருந்து, பாலிவுட்லேருந்து ரன்பீர் கபூர் எல்லாரும் வந்தாங்க, ஸ்ரீதேவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, ஆலியா பட்ல எல்லாருமே வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தமிழில் விஜய், விக்ரம், சூர்யா எல்லா டாப் ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க. ஸோ சினிமா இன்டர்வியூ வந்து மெயின் அப்படி போயிட்டு இருக்கு. வசந்த்ல கூட நீங்க இசையோட நான் ஒரு ப்ரோக்ராம் வசந்த் டிவில மியூசிக் எல்லாரும் பண்ணிருக்கீங்க. ஆமா, நான் வந்து சூரியன் எஃப்எம்ல இருந்தேன், அஹா இருந்தேன், வசந்த் டிவில இருந்தேன், புதிய தலைமுறையில இருந்தேன், சன் மியூசிக்ல ஹெடா இருந்தேன். ஸோ நிறைய அப்படி டிராவல் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஏ ரஹ்மான் அவரை பத்தி ஒரு பெரிய, ரஹ்மான் அவரை பத்தி ஒரு பெரிய டீம் ஷோ பண்ணேன். அதாவது ரஹ்மேனியான்னு சொல்லிட்டு நானும் இவங்க ரெஹானா அவர்களும் சேர்ந்து ரஹ்மான் பத்தி பல விஷயங்களை பேசணும் அந்த ஷோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே நிறைய போயிட்டு இருந்தது. நீங்க வேந்தர் டிவில பாடவா உன் பாடலை, சோ எல்லா சிங்கர்ஸோட நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ பாடவா உன் பாடலை, சோ நல்லா சுனந்தா மேம் இன்டர்வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நிறைய தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நீங்க இளையராஜா சார் அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் சார், சோ அவங்க பத்தி, அவங்களோட உங்களோட அசோசியேஷன் பத்தி. நிறைய பேர் வந்து இசைஞானவரை பாக்குறது வந்து அப்படி ஒரு கனவா ட்ரீமா நினைச்சிருப்பாங்க. எனக்கு வந்து ராஜா சார் மியூசிக் கேட்க ஆரம்பிச்சேன், ஏன்னா சின்ன வயசுல வந்து நிறைய அப்பெல்லாம் பாட்டு கேட்க மாட்டேன், ரேடியோ போனதுக்கு அப்புறம் பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். ரேடியோ ஆர்ஜியா இருக்கும் முழுத மாட்டேன், ஃப்ரெண்டை பாட்டு பிளே பண்ண ஆரம்பம். ராஜா சார் பாட்டுல வந்து அப்படி ஒரு மனசு உருக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். யாரோ ஹாய் சொல்றாங்க, சாரி என்ன மை போன் காட் ஸ்விட்ச் ஆஃப், யாரோ உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அண்ட் ஸ்டான்லி வாழ்த்துக்கள் ப்ரோ, அச்சீவ் மோர், தேங்க்யூ சோ மச் ஸ்டான்லி, அண்ட் தேங்க்யூ சோ மச். ஸோ நான் இளையராஜா ஒரு பாடலை போடும்போது எனக்கு ஒரு ஈஸியாக ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அதன் பிறகு எக்ஸ்க்ளூசிவா ராஜா சாரை பத்தி ஷோ பண்ணும்பொழுது அவரோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸும் எல்லாரும் அதை பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ராஜேஸ்வரர் டாக்டர் பவதாரணி அவர்களும் இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அடிக்கடி இசைஞானி சந்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருந்தது. பல ரசிகர்கள் வந்து அவர் சந்திக்கிறதுக்காக அவர் வீட்டு வாசலையும் ஸ்டுடியோ வாசலையும் தவம் இருக்கும்பொழுது அவரை நிறைய டைம், மோர் தென் ஒரு 50 டைம் மீட் பண்ணி பேசியிருப்பேன். அப்புறம் அவங்க வீட்டுல வந்து கொலு நடக்கும், அந்த கொலு டைம்ல எல்லாம் நான் வந்து எவ்ரி இயர் அங்க போவேன், ராஜேஸ்வரை பார்க்க முடியும், நிறைய விஷயம் பேச முடியும். அதே மாதிரி ரஹ்மான் சார், எனக்கு ரெஹானா அவர்கள் வந்து ரொம்ப நல்ல பழக்கம், ரெஹானா மேம். ஸோ அப்போ வந்து ரஹ்மான் சாரையும் நிறைய இன்டர்வியூ, ஒரு 3-4 இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவங்க மட்டும் இல்லை, ராஜா சார், ரஹ்மான் சார்டையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடைச்சிது. இசைஞானி அண்ட் ராஜா சார் தவிர வித்யாசாகர் அவர்கள், பரத்வாஜ், எஸ் சி ராஜ்குமார்,
தேவா அவர்கள், அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா, விஜய் ஆண்டனி, டி இமான், அனிருத், எல்லா கம்போசர்ஸும் இன்டர்வியூ பண்ண ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. நிறைய விஷயங்கள் அவங்கள சந்திக்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சது. எனக்கும் சூர்யாவா, ஹாய் இருக்கேன், ஹாய் ஸ்டான்லி அண்ட் சக்தி குட்டி, ஹாய் எம். சோ இப்படிதான், சோ எல்லாரும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும்போது மியூசிக் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் யாருன்னு கேட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஜானகி அம்மா. எஸ் ஜானகி அம்மா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு அதே மாதிரி வாணிஜரம் அவர்களும் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடகி, எனக்கு பிடிச்ச ஒரு பாடகி. ஜானகி அம்மா வந்து நான் மிகப்பெரிய ஃபேன் சொல்வேன். வாணியம்மாவும் ரொம்ப ஒரு அற்புதமான பாடகி. ஸோ எனக்கு கரண்ட்ல நிறைய சிங்கர்ஸ் இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சிங்கர்ன்னு சொல்வேன். ஓகே, நீங்க இன்னொரு ஷோ கூட பண்ணீங்க இல்லையா, பவதாமி மாமும் ரெஹானா மாமும் வச்சுட்டு, இளையராஜாவும் ஏ ஆர் ரஹ்மானும் ரெண்டு பேர் பத்தி அந்த ஷோ பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அந்த ஷோ ரெண்டு பேருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே வந்து மியூசிக்ல நிறைய பண்ணவங்க, பண்ணிட்டு இருக்கவங்க, நிறைய பேச வாய்ப்புகள் கிடைச்சது. ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால நிறைய விஷயங்கள் பேசணும். ராஜேஸ்வர் ரஹ்மான் சாரையும் பத்தி பேசணும். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பவதாமியும் ரெஹானா அவர்களும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ உட்கார்ந்தாங்க. அதில் உட்காரும்பொழுது அவங்களும் நிறைய விஷயங்கள் ரொம்ப பண்ணா ஜாலியாக போணுச்சு, நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வெளியிலிருந்து பார்க்கும்போது ராஜேஸ்வரக்கும் ரஹ்மான் சாருக்கும் சண்டையா அப்படின்னு பார்க்குறவங்கலாம் வந்து இன்னும் இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. சண்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேருமே இரு பெரும் துருவங்கள். ரெண்டு பேருமே வந்து முக்கியமான ஒரு ஐகான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில, மியூசிக் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால நட்பு தான் இருக்கே தவிர யாருக்குள்ள இந்த பகையும் கிடையாது. அந்த இன்டர்வியூ ரொம்ப அழகாக போணுச்சு. ஓகே, சினிமா 360-யோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பண்ணும்போது நான் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? கோபால் கிரேஷ், சூப்பர் பாலாஜி ப்ரோ, தேங்க்யூ கோபால் கிரேஷ். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆக்டர்னா நான் விஜய் சொல்லுவேன். என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அவர் படம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதனால விஜய் இன்டர்வியூ பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் வந்து லக்கிலி நிறைய படங்களுக்கு ஒரு ஒரு மூணு நாலு படத்துக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி துப்பாக்கி படத்துக்குலாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பேச முடிஞ்சது. நான் வந்து விஜய், விக்ரம், சூர்யா, கார்த்தி, என்டையர் இண்டஸ்ட்ரியில் ஜெயம் ரவி, ஆர்யா, பரத் ஆரம்பிச்சு விக்ரம் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு தமிழ் தவிர வந்து பாலிவுட் சூர்யா, ஹாய் விஜய் அண்ணா, எஸ் விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், விஜய் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆக்டர். ஸோ அவரை வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்டாக நான் சர்க்கார் படத்துக்கு மீட் பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் பண்ணல, அப்போ நான் சன்னதாக இருந்தேன் மீட் பண்ணதுக்கப்புறம் பண்ணல. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாலிவுட் ரொம்ப பிடிக்கும். இந்தியா ரன்பீர் கபூர் பிடிக்கும். நான் ரொம்ப ஒரு ட்ரீம் எடுக்க இன்டர்வியூ எடுக்க ஆசைப்பட்ட ஒரு ஹீரோ ரன்பீர் எடுத்தாச்சு. அண்ட் ஸ்ரீதேவி அவர்கள் வந்து தமிழ்லேருந்து எடுத்த ஒரே இல்லாமல் எனக்கு ஸ்ரீதேவி அவர்களோட இன்டர்வியூ வந்து ரொம்பவே வெரி பாப்புலர். அண்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் போதுங்க தெரிஞ்சீங்க. தளபதி ஃபேன் கிளப், ஓ தேங்க் யூ தளபதியோட ரசிகர்களா. ஸோ மாஸ்டருக்கு அவளை காத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இருக்க எல்லா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், அப்புறம் ட்ரிஷா, நயன்தாரா, ஸ்ரேயா, தமன்னா, அனுஷ்கா எல்லாரையுமே சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அவங்க எல்லாருமே இன்டர்வியூ பண்ணிச்சு. அண்ட் அதே மாதிரி பாலிவுட் எல்லாருமே இன்டர்வியூ பண்ணியாச்சு. போயிட்டு இருக்க அப்படியே. இப்போ இப்போ மியூசிக் இப்போ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா மியூசிக்கோ இல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கோ இல்ல இந்த மீடியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாட் யூ வாண்ட் டு சே தம் சம்திங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? சக்தி, விஜய் ஃபேன்ஸ், தளபதி, நிறைய பேர், எஸ்டி கார்த்திக் சொல்றாரு. ஓகே, நிறைய பேர் வந்து பாடணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாருமே வந்து இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஆர்ஜியா வரணும் அப்படின்னா ஒரு 3000 பேர்ல போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி தான் வர முடியும். ஒரு டெலிவிஷன் ஆங்கரா வரணும் அப்படின்னா ரெப்யூட்டோ சான்ஸ் போனோம்னா போய் அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க குரல் தேர்வுலேருந்து அவங்களோட லுக் வைஸ் நிறைய விஷயங்கள் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் போகணும். பட் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் இருக்கு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாமே இருக்கு. நல்லா அழகாக அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வீடியோக்கெல்லாம் போடும்போது அதை பார்த்து நிறைய சான்சஸ் கிடைக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. டிக்டாக் மூலமாகவே வந்து சினிமாவில் நடித்தவங்க உண்டு, சீரியல் நடித்தவங்களும் உண்டு, ஸ்மியூல் ஆப்பில் பாடி பாட போனவங்களும் உண்டு, சரியா? அப்புறம் ரேணுமண்டல்னு சொல்லிட்டு அந்த பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேடி வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ட்ரெயின்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கவங்க அவங்க பாடின வீடியோ இணையதளத்துல பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அவங்கள வந்து சினிமாவில் பாட கூப்பிட்ட நிறைய கம்போசர்ஸும் உண்டு. அது மாதிரி வாத்தி எப்போ வருவாரா? கண்டிப்பா வாத்தி ஒரு சீக்கிரம் வந்துருவாரு, கண்டிப்பா சீக்கிரம் மாஸ்டர் காதல காத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியா நிறைய தளங்கள் இருக்கு. முன்னாடி மாதிரி எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா திறமைய வந்து ஒரு அழகா ஒரு பாடி ஒரு ஃபேஸ்புக்ல போட்டாங்கன்னா அதை 10 பேர் ஷேர் பண்றாங்க, அது மூலமா கிடைச்சிடும். சரியான பயிற்சி இருந்தா யாரும் நல்லா வரலாம். ஸோ எஸ்பெஷலி மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ்னு எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. இப்போ சிங்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான், எல்லா கம்போஸும் பாடிடுறாங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா இமான் பாடிடுறாரு, அன்ருத் பாடிடுறாரு, ஜிவி பிரகாஷ் பாடிடுறாரு, ரஹ்மான் பாடிடுறாரு, எல்லாருமே பாடிடுறாங்க. யுவன் சங்கர் ராஜா பாடிடுறாரு. அப்புறம் மிச்ச விட்டு வைக்கிற பாட்டெலாம் வந்து சிக்ஸ்ராம் பாடிட்டு போயிடுறாரு. அதனால வந்து அவங்க விட்டு அவங்க பாடிட்டு போயிடுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்கறவங்க ரொம்ப கம்மி. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்,
முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு திறமையை காட்டுறேன், வழிகளை இது பண்ணுங்க. அண்ட் முரளி பிரசாந்த், ஹாய் பாலாஜி ப்ரோ. ஹாய் முரளி, எப்படி இருக்கீங்க முரளி? இசை எஃப்எம் ஓட ஒரு இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே லைவ்ல பேசிட்டு இசை 24/7 அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, நீங்க டாக்ஸ் ஆஃப் சினிமாலயும் நிறைய இன்டர்வியூ பண்ணிருந்தீங்க, அதுல ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் வந்த இன்டர்வியூனா ஐஸ்வர்யா மேம், ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேம் வந்து நீங்க இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க, அது ரொம்ப நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கூட ஜாஸ்தி ஆனாங்க. நான் கூட அதுக்கப்புறம் அவங்களோட பேஜ் எல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணிட்டேன் இன்டர்வியூ பார்த்து. அது ரொம்ப பாசிட்டிவ் கமெண்டா இருந்தது. பர்சனலி எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதை பத்தி உங்ககிட்ட ஃபியூ வேர்ட்ஸ் கேட்டேன். எனக்கு வந்து டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து அது அந்த அதோட ஓனர் வந்து என்ன ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து நட்படி கூட இல்லை பாலாஜி பண்ணித்தரீங்களான்னு கேட்டாரு. அவர் தெரியாம இருந்தாரு, அவருக்கா சரி ஓகே. ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு 7 to 9 பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் ஐஸ்வர்யா ஒன்று, ஐஸ்வர்யா வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டு சங்கீதான் ஒருத்தவங்க இருக்கான், அவங்களும் ஐஸ்வர்யாவும் ஒன்றா சீல் பண்ணாங்க. அப்போ தான் ஐஸ்வர்யா அவங்களை இன்டர்வியூ பண்ணேன். பட் ஷி வாஸ் வெரி ஃபன்னி. அவங்க பேசும்போது வந்து கேட்டு சிக்ஸ்னே பண்ணணும்னு வச்சுக்கேன், செம்மையாக ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பர்சனாக பேசினாங்க, எந்தவித ஒரு ஹீரோயின் நடிகை அதெல்லாம் மனசுல இல்லாம ரொம்ப நார்மலா பேசினாங்க. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு இன்டர்வியூ. தேங்க்யூ சோ மச். ஓகே, அதுக்கப்புறமா நானே கேட்கணும்னு வந்தேன், நீங்களே கரெக்டா உங்க பேர் சொல்லிட்டீங்க. சங்கீத் சங்கீதாக்கா அண்ட் சன் மியூசிக், சன் மியூசிக்ல உங்களோட ஜேர்னி அத பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். ஷி வாஸ் மை கலீக், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க நாங்க ரெண்டு பேரும், நான் சன்ல ஹெட்டா இருந்தேன், ஷி வாஸ் மை ஆங்கர். அவங்க ஆங்கர் வந்தாங்க. இப்போ வந்து அழகு ஒரு சீட்ல வந்து அவங்க கலக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, சீல்ல போயிட்டு இருக்கு. ஓகே அண்ணா, தேங்க்ஸ். இன்னைக்கு கிராண்ட் ஃபைனலை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து ஃபைனலிஸ்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஆக்சுவலி 4 டீம்ஸ் இருக்காங்க, 16 பேர். யூஸ்வலி என்னன்னா இப்போ ஆன்லைன்ல குவிஸ் வந்து நிறைய நடக்குது, பட் மியூசிக் குவிஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பண்ணியிருந்தோம். சோ தென் நிறைய மியூசிக் குவிஸ் வந்துருச்சு அதுக்கப்புறமா. சோ அதான் டிஃபரெண்டா பண்ணுமே. மியூசிக் குவிஸ் நடத்துறீங்க, எங்கிட்ட ஒரு 4 கேள்வி கேளுங்க, சொல்ல ட்ரை பண்றேன். முடிதான் பாக்கலாம், ஏதாவது கேள்வி கேளுங்க பாக்கலாம். உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நானே வந்து ஆங்கர்லாம் கிடையாது, சும்மா அப்படியே ஆள் இல்லாம நான் பரவாயில்ல. நாலு கேள்வி கேளுங்க, பரவாயில்ல, நல்லா தான் பேசுறீங்க. நாலு கேள்வி கேளுங்க. சக்தி குட்டி, நீங்க ஆர்ஜே பாலாஜி மாதிரியே இருக்கீங்க ப்ரோ. கசினாங்க, மீட் சூன் ப்ரோ. முரளி ஷோரம் மீட் சூன், அஜய் சூன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆர்ஜே பாலாஜி மாதிரி இடம் வச்சு ஆர்ஜே ஆர்ஜி பாலாஜி நல்லா பண்றாரு, சூப்பரா பண்றாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். ஓகே, நான் இப்ப சில க்ளூஸ் கொடுக்க போறேன், அந்த க்ளூஸ் வச்சு நீங்க அந்த சிங்கர் யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். சோ பட் ரெண்டு மூணு சிங்கருக்கு அது கரெக்டா இருக்கும். பட் நீங்க சூப்பர், தேங்க்யூ சோ மச் சூரியஸ் பிடி, தேங்க்யூ. சொல்லுங்க. நான் க்ளூ கொடுக்க போறேன், 12 க்ளூஸ் இருக்கு. சோ இதுல எத்தனாவது க்ளூல நீங்க அது கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. சோ நீங்க எத்தனை க்ளூஸ் வேணா எடுத்துக்கலாம், ஆனா இடையில தப்பான பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து அவுட்டு. சோ என்ன கேளுங்க, பிரச்சனை இல்ல, கேளுங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து அவங்க ஒரு ஃபீமேல் பிளேபேக் சிங்கர், அதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. சோ செகண்ட் க்ளூ, அவங்க ஒரு சைல்ட் ப்ராடஜி. ஆ ஓகே. தேர்ட் க்ளூ, இளையராஜா இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அவங்க. ஓகே ஓகே. ஃபோர்த் க்ளூ, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டர், சுஜாதா மோகன். பிரிவி படி சுஜாதா மோகன். இல்ல இல்ல இல்ல, அவுட் ஆயிட்டீங்க. பட் இருந்தாலும் அதர் ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் சாங் மூவில வரல. ஆ ஓகே. செகண்ட் சாங் என்ன? அடுத்ததா அவங்களுக்கு ஒரு ஒரு சில்ட்ரன் இருக்காங்க. சித்ராவா? இல்ல, அவங்களுக்கும் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க கேரளால படிச்சிருக்காங்க. இல்ல இல்ல, நீங்க சொன்ன க்வெஸ்சன்ல நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து சுஜாதா மோகனோட ஹஸ்பண்ட் வந்து டாக்டர். ஓகே, மோகன் டாக்டர். அது நான் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம் நாங்க. நீங்க அவங்கள முத முத வந்து ராஜா சார் தான் இதுல படம் வச்சாரு, ஜானி படத்துல படம் வச்சாரு. ராஜா சார் ஃபர்ஸ்ட் வந்து காதல் ஓவியம் கண்டேன் அப்படின்ற படத்துல பாட வச்சாரு, பட் அந்த பாட்டை ரிலீஸ் ஆகல. சொன்னேன் இல்ல, நெக்ஸ்ட் க்ளூஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஸ்வேதா மோகன், பட் அதுவும் கிடையாது. அடுத்ததா அவங்களுக்கும் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அவங்க பாடிட்டு இருக்காங்க, பட் அவங்களும் கிடையாது. எய்த் க்ளூ, கேரளால படிச்சிருக்காங்க. சோ இவங்களும் கேரளா தான் படிச்சாங்க, பட் ஆனா அவங்களும் கிடையாது. நைன்த் க்ளூ, விஜய் டிவி அவரோட சூப்பர் சிங்கர்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஜட்ஜா இருந்திருக்காங்க. சோ சுஜாதா மாமும் ஜட்ஜா இருந்திருக்காங்க, பட் ஆனா அது ஆன்சர் இல்ல. சோ டென்த் க்வெஸ்சன், டென்த் க்ளூ வந்து ஒபேரா ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடின சிங்கர் இவங்க தான். சோ அதுவும் சுஜாதா மாம் பாடியிருக்காங்க. ஒபேரா ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடின சிங்கர் இவங்க தான். சோ அதுவும் சுஜாதா மாம் பாடியிருக்காங்க, பட் ஆனா அதுவும் ஆன்சர் இல்ல.
ஸோ லெவன்த் வந்து அவங்க சென்னையில் இருக்காங்க கரண்டா. ஸோ அதுவும் சுஜாதா மேம் இருக்காங்க, நான் ஆப்ஷன் இல்லை. டுவெல்த் ஆப்ஷன், மை நேம் இஸ் ஆல்சோ ஏ ராகா நேம், அவங்க பேர்ல ராகம் இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க கொடுத்த எல்லா ஹக்களும் வந்து நீங்க கேக்குற ஆளுதான் கரெக்டா மைண்ட்ல வச்சுக்க சொல்லணுமா? ஆமா ஐயா, இப்ப ராகா நேம் வரும்போது சுஜாதான்ற பேர்ல ராகம் இல்லையே, அப்போ நீங்க சொன்ன ஆன்சர் தப்பாயிடுச்சு. அவங்க பேர்ல ஒரு ராகம் இருக்கு. யாரு ஜென்சி சுஜாதா? யாராவது ஆன்சர் யாரு? மகத்தி, மகத்தி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மகத்தி அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், அவங்க ஃபர்ஸ்ட் பாட்டு கொடுத்ததும் இளையராஜா தான், காதல் ஜாதி அப்படின்ற படத்துல அந்த பாட்டும் வெளியே வரல. ஸோ அவங்களுக்கும் ஒரே ஒரு குழந்தை தான், தட்ஸ் வை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஸோ கரெக்டா அவங்க. சரி, இன்னொரு இன்னொரு கேள்வி போங்க, இன்னொரு கேள்வி போங்க, போலாமே பண்ணலாம். சரி ஓகே. ஸோ அடுத்ததா ஒரு கம்போசர் யாரும் நீங்க கண்டுபிடிக்கும், அவங்க வந்து மிருதங்கம் பிளேயர் ஷிமாஷம் வி ராஜா ராவ். வி ராஜா ராவ் மிருதங்கம் பிளேயரோட பையன் அவரு. செகண்ட் க்ளூ வந்து அவங்க அம்மா பேர் வந்து பத்மா, அவங்க வந்து டாட்டர் ஆஃப் சாண்டல்யன், நாவலிஸ்ட் சாண்டல்யன் இருக்காரு இல்லையா, அவங்களோட டாட்டர் அவங்க அம்மா. அடுத்ததா அவர் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிட்டு, கர்நாடிக் மியூசிக் இண்டிபெண்டன்ட் ட்ராக்ஸ் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஓனா ஒரு இண்டிபெண்ட் பேண்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மியூசிக் உள்ள வந்தாரு. ஃபோர்த் க்ளூ, அவரோட ஒரிஜினல் ரேம் வந்து ராகவேந்திர ராஜராவ். நான் சொல்றேன், வெயிட் வெயிட் வெயிட், சாண்ட்ரோடன். கரெக்ட் 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 கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்டே சுஜாதாவே, சுஜாதாவே நான் யோசிச்ச சுஜாதா தான், இனைய ராஜா சார் தான் அறிமுகப்படுத்தின சுஜாதா. இல்ல இல்ல, நான் இப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் க்ளூல கண்டுபிடிச்சிருவாங்கல, அதனால கண்டுபிடிக்காத மாதிரி க்ளோஸ் ஆ இருக்கேன். தேர்ட் க்வெஸ்சன் போங்க, லாஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, ஐ அம் எ மேல் பிளேபேக் சிங்கர். ஓகே, ஐ வாஸ் born in செம்பூர் மும்பை. மும்பையில பிறந்திருக்காரு. ஓகே, தேர்ட் க்வெஸ்சன், அவரோட நேட்டிவ் வந்து பாலக்காடு. ஓகே, ஃபோர்த் க்வெஸ்சன், இந்துஸ்தானி மியூசிக் கர்நாடிக் ரெண்டுமே அவர் குழந்தையா இருக்கும் போதே கத்துக்கிட்டாரு ரெண்டுமே. ஓகே, அஞ்சு வயசுலயே வீணா வசிப்பாரு. அப்பா ஸ்ரீனிவாஸ் காலே அப்படின்றவர்கிட்ட அவர் சங்கீதம் கத்துக்கிட்டாரு. ஓகே, அவர் நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. நேஷனல் வாங்கியிருக்காரா? ஆமா. அடுத்த க்ளூ சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க, அவருக்கு ஒரு கம்போசரும் கூட. சாரி, அடுத்த அடுத்த க்ளூ, அடுத்த க்ளூ. அவர் வந்து ஏக் சே பத்கர் ஏக் அப்படின்ற தூர்தர்ஷன் சீரியல். யாவரும் நலம் அப்படின்ற படத்தை கம்போஸ் பண்ணது அவர் தான். தாரே ஜமீன் சே பியாரும் அவர் தான் கம்போஸ் பண்ணாரு. சங்கர் ஈஷன்லயா? சங்கர் மகாதேவன். சங்கர் மகாதேவன், அவர் வந்து பாலக்காட்டுல பிறந்தாரு, நேஷனல் வாங்கியிருக்காரு, அப்புறம் வந்து அப்படிங்கும்போது அப்பயும் சொல்லிட்டேன், நான் வந்து சங்கர் மகாதேவன் சொல்லிட்டேன். Thank you so much. வாழ்த்துக்கள் உங்களோட கிராண்ட் ஃபினாலே சுப்ரமணி, வாழ்த்துக்கள் கலக்கங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நான் பாட மாட்டேன் உங்களை மாதிரி, ஜஸ்ட் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான்.
நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ.